பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் வாசிக்கலாம் வாங்க. இன்றைய தினம் சங்கீதம் அதிகாரம் 42, சங்கீதம் அதிகாரம் 43 வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன்மேல், ஜீவனுள்ள தேவன்மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்ருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருக்குகிறது போல இருக்கிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் அதிகாரம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி, சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் சங்கீதம் வாசித்தது நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு இந்த சங்கீதம் வாசித்தது பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்.